தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்துல உங்க எல்லாரையும் மீண்டும் நான் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்ல, எப்பயும் போல நம்மளுடைய அரங்கத்துல பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா உங்களுடைய ஜோதிட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்க்கறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. உலகம் முழுக்க பரவியிருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குருஜி, இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கான கேள்வி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தா ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நன்மைகள் லாபங்கள்லாம் கிடைக்கும்? எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் ஒரு மனிதனுக்கு லாபங்கள், யோகங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த யோக அமைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைக்கு டாபிக்கா வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப எந்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றது போல ஒன்பது கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். ஆனால் ஒன்பது கிரகங்களும் வலுவான நிலைமையில இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் வலுவான, அதாவது ஆட்சி உச்சம்னு சொல்றோம் இல்லையா, நம்பர் ஒன் லெவல்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் அவயோக ஜாதகம், அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஒன்பது கிரகங்களும் தங்களுக்குள் வலுத்திருந்தால், ஒரு வீட்டுக்குள்ள ஒன்பது பேரும் பலவானா இருந்தா அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுலயே எல்லாருக்கும் நேரம் சரியா இருக்கும். மற்றவர்களை கவனிப்பதற்கோ அல்லது வேறு விதமான இதுங்களில் வந்து கவனத்தை திசை திருப்பதற்கோ, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஈகோ அமைப்பில் இருக்குன்றதுனால எந்த ஒரு ஜாதகத்திலும் நவகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது கிரகங்களும் நிச்சயமாக வலுக்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு நான்கு கிரகங்கள் யோகம் செய்கிறதாகவும் இன்னொரு நான்கு கிரகங்கள் அவயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்றவைகளை தரக்கூடியதாகவும், மீதம் ஒரு கிரகம் யோகத்தையும் அவயோகத்தையும் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கலந்து தரக்கூடிய ஒரு நடுவரை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஆகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் உங்களுக்கு யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நான்கு கிரகங்கள் வலுவாக இருக்கிறது மிகவும் நன்மை. அந்த நான்கு கிரகங்கள் வலுவாக மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த நான்கு கிரகங்களுடைய தசையும் அடுத்தடுத்து வரணும். இந்த குரு அணி சுக்கர அணின்னு பிரிப்போம், ஆறு ஆறு லக்னங்களா, அந்த ஆறு லக்னங்கள்ல பிரிச்சிங்கன்னா மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம், இந்த ஆறு லக்னங்கள் வந்து சுக்கரணி லக்னங்களாகவும், கடகம் சிம்மம் மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம், இந்த ஆறு லக்னங்கள் வந்து குரு அணி லக்னங்களா. ரெண்டுமே ரெண்டு ஃபுட்பால் டீம் மாதிரி தான், இது ஒரு டீம் அது ஒரு டீம். அப்ப அந்த இந்த டீம் அந்த டீம்ல வந்து குரு அணி லக்னங்களுக்கு, நான் இப்ப சொன்ன மாதிரி நீங்க எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, இந்த குரு அணி லக்னங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நான்கு கிரகங்களும் நிழல் கிரகமான கேது ஐந்தாவதாகவும் வலுத்திருந்தால் அவர் யோகவான். அந்த வலுத்தவர்களுடைய தசை அடுத்தடுத்து வந்தால் அவர் இன்னும் சிறந்த அதிர்ஷ்டசாலி. அதே போல சுக்கர அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய இப்போ மேற்கண்ட இது சொன்னாலே, அந்த ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் லக்னங்களுக்கு சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் கூடுதலாக அந்த பாப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சாயா கிரகமான ராகுவும் வலுத்திருந்தால், அதே போல சனி சுக்கரன் புதனுடைய தசைகள் அடுத்தடுத்து வந்தால் அவர் யோகவான். இதுதான் வந்து கிரகங்களுடைய ஒரு ஜாதகத்துடைய பேசிக் அமைப்பு. அதே நேரத்தில் சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படின்னு நமக்கு வந்து பிரிக்கப்படுகின்ற ஒரு நேரத்தில் வந்து பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் சூரியன் ராகு கேதுக்கள் இவர்கள் கேந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் மட்டும் இருந்தால் மிகவும் நல்ல ஒரு பலன். பாவர்கள் கேந்திரங்களிலும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் இந்த நால்வரும் கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கணும். லக்னம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிறதுனால ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் பாவர்கள் இருக்கிறதும், ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் புதன் வளர்வரை சந்திரன் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு மேன்மையான அமைப்பாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் விஷயம். எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் சொல்கிற விதிகளின்படியே எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய இப்போ நீங்கள் கேட்ட எந்த கிரகம் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை இருக்கிறதே தவிர, ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்துக்கொண்டு, அதாவது நம்ம வந்து சாதத்தை மட்டும் சாப்பிட்றதில்லை அல்லது சாம்பாரை மட்டும் ஊற்றி சாப்பிட்றதில்ல, சாதாரண ஒரு வேலை சாப்பாட்டுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், தலைவாலை இலை போட்டு அதுலேயும் வந்து நம்ம வந்து கூட்டு பொரியல் வடை பாயாசம் சாம்பார் அதுக்கு மேலே இது சாதம் சாதத்துக்கு மேலே சாம்பார், சாம்பார் முடித்தோம்னா ரசம், ரசம் முடித்தோம்னா தயிரோ மோரோ, அதுக்கு வந்த ஊறுகாய்க்கும் அந்த மோருக்கும் ஊறுகாய்னு தனித்தனியாக ஒரு காம்பினேஷன்ஸில் போகிறோம் இல்லையா. ஒரு சாதாரண ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இந்த விஷயம் இருக்கும்போது ஒரு மனித வாழ்விற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அதுபோலத்தான் ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி வீடுகள் சொல்லப்படுகின்றன. பாவ கிரகங்களாக இருந்தாலும் கேந்திரங்களில் இருக்கலாம், சுபர்கள் திரிகோணங்களில் இருக்கலாம்னு நான் சொன்னது மாதிரி, பாபராகளாக இருந்தாலும் அதில் அந்த ஒன்பது கிரக வரிசைக்கு வந்துடும். சூரியன் எனப்படும் சூரியன், அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமைக்கு கீழே இருந்தா நல்லதில்லை.
பகை நீச்சம் இந்த ரெண்டு நேரங்களையும் ஒரு கிரகம் பகையாகவோ நீச்சமாகவோ அஸ்தமனமாகவோ கிரகணமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அது நல்லது. அப்படி ஒருவேளை பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம், அதான் கிரகணம்னா ராகு கூட சேர்ந்திருக்கிறது, இது போன்ற நேரங்களில் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்கின்ற அமைப்புகளில் அந்த கிரகம் வந்து இழந்த வலுவை திரும்ப பெறும். சுபத்துவம் என்பது குரு சுக்கர சேர்க்கை இணைவு பார்வை தொடர்பு வளர்பறை சந்திரனுடைய பார்வை இணைவு தொடர்பாக இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆக ஒரு கிரகம் நட்பு நிலையை தான், நட்பு நிலைக்கு கீழே இருக்கின்ற பகை நீச்சம் சமம் சமம் கூட பரவாயில்லை, ஆனால் பகை நீச்சம் கிரகணம் அஸ்தம் போன்ற கிரக நிலைகளில் அவஸ்தைகளில் இது மாதிரியான ஒரு நிலைகளில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய பலனை தருவதற்கு சக்தியற்றதாகி விடுகிறது. அது இழந்த வலுவை திரும்ப பெற வேண்டுமெனில் சுபத்துவமாக இருக்க வேண்டும், பாவக்கிரகமாக இருந்தால் சூட்சும வலுவோடு இருக்க வேண்டும். இதனை அடுத்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்தான பலம்னு வந்துடுவோம். ஸ்தான பலங்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவக்கிரகங்கள் திக்பலத்தில், பாவக்கிரகங்கள் என்பது ஒரு ஒரு வகையில் திக்பலமோடு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல மேன்மை. சுபகிரகங்கள் வந்து ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான பலத்தை சுபகிரகங்கள் அடைந்திருக்கு. திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானபலத்திற்கு அடுத்த நிலையாகிய ஒரு கிரகம் 1-4-7 பத்தில் இருப்பதால் என்ன அமைப்பு அப்படிங்கிறத பாவகிரகங்கள் ஆகிய சனி செவ்வாய் அடைஞ்சிருக்கிறதும் ஒரு நல்ல நிலைமை. ஆக ஒவ்வொரு விதியாக இருக்கின்றது. நிறைவாக நம்ம 9 கிரகங்களும் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சூரியன் 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபசயஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. உபசயஸ்தானங்களில் 3-6 சூரியனும் சந்திரனும் 2 கிரகமும் மூல ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் 3, 6, 10, 11 லக்னத்திற்கோ ராசிக்கோ 3, 6, 10, 11 இடங்களில் உபசயஸ்தானங்களில் நட்புக்கும் குறையாத ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்புக்கும் குறையாத அமைப்புகளில் இருக்கும் பொழுது ஒருவேளை அங்கே பகை நீச்சம் அடைந்திருந்தால் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் நல்ல பலன்களை அவர் வந்து குரு அணி லக்னங்களுக்கு யோகமாக செய்வார். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து 3, 6, 11 இடங்களில் நல்ல வலுவாக ஒரு மறைந்திருத்தல் நல்லது. அதே நேரத்தில் அவர் சுபத்துவமாக சந்திரனோடு இணைந்திருக்கு. செவ்வாய் எப்போதுமே ஒரு நெருப்பு கிரகம்ன்றதுனால அவரை குளுமைப்படுத்தக்கூடிய சந்திரனோடு அவர் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறது. குருமங்கல யோகத்தில் இருக்கிறது. பிருகுமங்கலமான யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனோடு இணைந்து சுக்கரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் செவ்வாய் வந்து 3, 6, 10, 3, 6, 11 இடங்களில் மிகப்பெரிய நன்மையையும் 10 இடத்துல தசம அங்காரக என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்வான ஒரு நிலைமையும் கொடுப்பார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன். புதன் வந்து 2, 5, 8, 11 இடங்களில் நல்ல நிலைமைகளை தருவார். அதே போல அவர் தனித்த புதனாக இருந்தால் இப்போது நான் சொல்லுகின்ற கோணங்களிலும் பாவியருடன் சேர்ந்த புதனாக இருந்தால் கேந்திரங்களிலும் இருப்பது நல்லது. குரு எப்பவுமே கோணங்களாகிய 1, 5, 9 இருக்கிறது தான் மிகப்பெரிய மேன்மை. அப்போது தான் அவர் ராசி லக்னத்திற்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவார். ஆகவே குரு சுபகிரகமான குரு 1, 5, 9 இடங்களில் இருக்கிறதும் 6, 8, 12 மறையாமல் இருப்பதும் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால 6, 8, 12 மறையாமல் இருக்கின்ற நிலைமையில் குரு பகவான் நல்ல விதமான ஒரு வலிமையான ஒரு பலன்களை செய்வார். அதே போல தான் சுக்கிரனும். சுக்கிரன் வந்து கேந்திரங்களில் இருக்கக்கூடாது, கோணங்களாகிய 1, 5, 9 இருக்கிறதும் ராசி லக்னத்தை பார்க்கும் நிலையில் 7 இடத்தில் இருக்கிறதும் சில நேரங்களில் கலத்திர தோஷத்தை கொடுத்தா கூட அவர் ஒரு இயற்கை சுவர் அப்படிங்கிற அமைப்பில் மற்ற விதமான சகல மேன்மைகளையும் அவர் நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனை அடுத்து பார்க்க போனால் வந்து உங்களுக்கு சனி. சனி வந்து ஒரு வித்தியாசமான கிரகம். எப்பவுமே கெடுதலை, மனிதனுக்கு கெடுதலை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்ட கிரகமாகிய இந்த சனி தன்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்ற நிலைமையில் கெடுதலை கொடுக்க இயலாத ஒரு இக்கட்டான நிலைமைகள் இருக்கும்போது மட்டுமே மனிதனுக்கு தன்னுடைய தீய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட வழிகளில் பணத்தை கொடுப்பார். அதுதான் உண்மை. எப்போவுமே ஒரு ரவுடி பையன் வந்து ரொம்ப திருந்தி வந்தால் கூட அவன் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து வேறு விதமான பலன்களை செய்ய முடியாது. அவருக்கு தெரிஞ்ச வழிகளில் தான் ரவுடி பாஷையில் தான் பேசுவார். அவருடைய அமைப்புகளில் தான் இருப்பார்ன்ற மாதிரி சனி வந்து ஒரு இக்கட்டான நிலைமைகள் இருந்தால் கூட தன்னுடைய தீய காரகத்துவங்களின் வழியே ஒரு மனிதனுக்கு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின்படி சனியும் பாவகிரகங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட 3, 6, 11 இடங்களில் இருக்கிறதும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறதும் மறைவு, அதாவது சில நேரங்களில் ஆட்சி உச்சமானா கூட 6, 8, 12 மறைந்திருந்து சுபத்துவம் சூட்சும வலு என்ற என்னால் சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர தொடர்புகளோடு வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளோடு இருந்து கேதுவோடு இணைந்திருக்கின்ற, ராகுவோடு இணையாமல் பாவத்துவம் அடையாமல் கேதுவோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலைமையில் வந்து சனி வந்து ஒரு மிகப்பெரிய மேன்மையை 3, 6, 11 இடங்களில் இருக்கிற சனி வந்து நல்ல பலன்களை செய்வார். பாவகிரகங்கள் வரிசையில் சாயா கிரகங்கள்
என்று சொல்லப்படக்கூடிய இருள் கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான பாப கிரகமாக சொல்லப்படுகிறது. ஆயினும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு ஆய்வுகளை கொண்டிருக்கின்ற ஒரு ஜோசியனாக என்னால் வந்து கேது வந்து எதையும் வளர்க்கும் கிரகம், ராகு வந்து எதையும் கெடுக்கும் கிரகம் அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்கிறேன். மாலைமலர் கட்டுரைகளில் கூட என்னுடைய ஜோதிடம் எனும் தேவரகசியம் நூலாக இருக்கட்டும், ஜோதிடம் எனும் மகா அற்புதம் நூலாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் என்கின்ற நூலாக இருக்கட்டும், இதை போன்ற ஒரு அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையை சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ராகு வந்து எப்போதுமே எங்கே யாருடன் சேர்ந்தாலும் அவர் பாவத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஆக எந்த ஒரு கிரகத்தையும் தன்னுடைய வலிமை இழக்க செய்ய வைக்கக்கூடிய கிரகணம் பண்ணக்கூடிய கிரகமான ராகு எவருடமும் சேரக்கூடாது. ஒரு நல்ல ஜாதகத்தில் 6-12 அச்சுக்கல்ல ஆறாம் இடம், எதிரியை கெடுக்கக்கூடிய ஆறாம் இடம், ஒரு மனிதனுக்கு தேவையற்ற பாவகமான ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல ஜாதகம். மற்றபடி ராகு வந்து எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் வலிமையை தான் பறித்து செய்வார் அப்படிங்கிற அமைப்பின்படி ராகுவோடு எந்த கிரகமும் பாவத்துவம் அடையக்கூடாது. அதே நேரத்தில் ராகு சுபரோடு சேர்ந்தால் அவர் சுபத்துவம் அடைந்து அந்த சுப கிரகத்தை வலிமை இழக்க செய்வார். இந்த அமைப்பின்படி ராகு வந்து 3, 6, 11 இடங்களில் நல்ல இடங்களாக நல்ல இடத்துல இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் ராகு இருக்கிறது மட்டுமே மிக உயர்நிலையாக நம்முடைய ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. ராகு கேந்திரத்தில் கோணாதிபதியோடு இருப்பதும் கோணத்தில் கேந்திராதிபதியோடு இருப்பதும் மிகப்பெரிய யோகம். ஆனால் இத்தனையும் ராகு திசையில் தான் வரணும். அந்த பரோதராஜ யோகம்னு சொல்லப்படக்கூடிய மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மேன்மையான நிச்சயமான பலன். ஆகவே ராகு அடுத்த கிரகத்தை பாவத்துவப்படுத்துவார், தான் சுபரோடு சேரும்போது சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பில் மிகச்சில நிலைகளில் ராகுவை கணிப்பது மிகவும் சிக்கலான ஒரு அமைப்பு. ஜோதிடத்தின் ஒரு மிக உயர்நிலை புரிதலாக இருப்பது ராகு தான் அப்படிங்கிறதுனால ராகுவை வந்து நீங்கள் கணிப்பதற்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் வேண்டும். நிறைவாக கேது அப்படிங்கிற இது வந்து கேது எதையும் ஒரு வளர்க்கும் கிரகம். ராகு கேது தோஷங்கள் சொல்லப்படுகிறதுல கூட கேதுக்கள் வந்து கேது வந்து அதிகமான தோஷத்தை கொடுப்பது இல்லை. அவர் வந்து இப்போ ராகுக்கு சொல்லப்பட்ட ஒரு சில விதிகள் கேதுவுக்கு பொருந்தும் என்றாலும் அவர் ஒரு 3 இடங்களில் இருக்கும்போது தனித்து வந்து ஒரு நல்ல பலன்களை செய்வார். கன்னியாகேது என்று சொல்லப்படக்கூடிய கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு நல்ல பலனை செய்வார். அதே போல கேதுவிற்கு வந்து ஒரு குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் போது சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பது குருவின் வீட்டில் சுக்கரனின் பார்வையில் இருப்பது போன்ற ஒரு நல்ல நிலைமைகளில் கேது இருக்கும்போது சனி செவ்வாய் இருவரும் ஒரு சேர கேதுவை பார்க்காமல் இருப்பது, இது ராகு கேதுக்கள் ரெண்டுக்குமே பொருந்தும். ராகு கேதுக்கள் சனி செவ்வாயின் பார்வையை பெறாமல் குரு சுக்கர தொடர்புகளை மட்டும் பெறும்போது பெரும்பாலும் அவர் நல்ல அந்த இடம் இருக்கும் ஜாதகத்தின் அமைப்பிற்கேற்ப அவர்கள் 3, 6, 10, 11 இருந்தால் இப்போது நான் சொன்ன அந்த இருவருக்குமான தனித்தனி இடங்களில் அந்த மேற்கண்ட 8, 7, 8 ராசிகளில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல பலனை செய்வார். ஆகவே இது வந்து இப்போது நான் சொன்னது அனைத்துமே வந்து ஒரு ஜோதிடத்தின் ஒரு பொதுவான ஒரு சார அமைப்புகள் தான், ஒரு பழத்தை பிழிஞ்சு சாரத்தை கொடுக்குற மாதிரி தான் ஜோதிடத்தின் ஒரு பொதுவான விதிகள். இத்தனை மூல நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பொதுவான விதிகள், எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே எங்கே இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது, அதே நேரத்தில் இத்தனை விதிகளையும் எங்கே எத்தனை ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுன்னு விதியையும் விதிவிலக்கையும் பொருத்தி பார்க்கும்போது மட்டுமே உங்களுக்கு வந்து எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது புரிய வரும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.